ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர் ஒரு பக்தர் மகா பெரிவா கிட்ட பித்ருதோஷத்தை எப்படி போக்கிக்கிறது பித்ரு கடனை எப்படி நிவர்த்தி செய்யறதுன்னு கேட்டார் அப்போது பேசிய பெரியவா பெற்றோர்களை நாம் காப்பாற்றுறதுக்கு பேர் கடமை அவ காலமானதுக்கப்புறம் நாம் செய்கிறதுக்கு பேர் கடன் கடனை கண்டிப்பாக செலுத்தியே ஆகணும் இல்லைன்னா வட்டிக்கு மேலே வட்டி சேர்ந்து நம்ம குட்டிகள் தலையில் தான் விழும் பித்ருக்களுக்கு நாம் செய்கிறது தான் நாம் நம்ம சந்ததிக்கு போடுற ஃபிக்ஸட் டெபாசிட் பித்ருக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் பசி எடுக்கும் அதனால் ஒரு வருஷத்தில் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது சிலர் பன்னெண்டு மாத தர்ப்பணம்லாம் எல்லாம் எங்களுக்கு வழக்கம் இல்லை நாலு மாதம் வழக்கம்னு சொல்கிறார் சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் வழக்கம் இல்லாததெல்லாம் செஞ்சு சாப்பிட்றத வழக்கமாக இருக்கிறவா அந்த சாப்பாட்டுக்கு மூல காரணமான பெற்றோர்களுக்கு செய்கிறதில் மட்டும் இதுதான் எங்கள் வழக்கம்னு வச்சுக்கிறா அது ஏன்னு தெரியல ஒவ்வொரு வருஷமும் தாய் தந்தை திதி அன்னைக்கு சிரார்த்தம் பண்ணாமல் ஏதாவது ஒரு கோவில்லையோ மடத்துலையோ அநாத ஆசிரமத்திலேயோ இல்லை ஏதாவது முதியோர் இல்லத்துலையோ பணத்தை கட்டி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் அது உன்னோட புண்ணிய கணக்கில் வரவு வைக்கப்படுமே தவிர பித்ருக்களோட கணக்குக்கு போகாது சாதாரணமாக சிரார்தத்துக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே நம்மளோட பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுறா அதனால் சிரார்தத்துக்கு மறுநாள் வரைக்கும் வீட்டில் சிரார்த காய்கறிகளை தான் சமைக்கணும் ஷவரம் பண்ணிக்கக்கூடாது இது மூலமாக பித்திருக்கள் பிரீத்தி அடைஞ்சு மனசுக்குள்ளிருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாள் அப்படி செய்கிற குடும்பங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது குலதேவதையும் பித்ரு தேவதையும் நம்மளோட ரெண்டு கண்ணுகள் மாதிரி அப்படின்னு பெரியவா சொன்னார் அதனால் பித்ரு பூஜையை தவறாமல் நாம் செய்யணும் பித்ருகளை பிரீத்தி பண்ணணும் அப்போ தான் நமக்கு அவளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை